நீங்கள் எப்போனா பழனி முருகர் கோயில் போயிருந்தீங்கன்னா கோயில் அடிவாரத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இந்த பாட்டியம்மா கடை இருக்கும். இந்த பாட்டியம்மா கடையில் எல்லா டிஃபன் ஐட்டமும் சூப்பராக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இவங்க கையில் இந்த ஆப்பம் வந்து பார்த்தீங்கன்னா நீர்தோசை மாதிரி வேற லெவலில் இருக்கும். நான் எப்போல்லாம் பழனி முருகர் கோயிலுக்கு வரணும் அப்போல்லாம் காலையில் வந்து இவங்க கையில் சாப்பிட்றது என்னுடைய வழக்கம். இந்த கடையில் மொத்தம் 3 பாட்டியம்மா வேலை செய்கிறாங்க. நீங்கள் எப்போல்லாம் சாப்பிட போகிறீங்களோ நம்மளுக்கு வயிறார சாப்பாடு போட்டு ரொம்பவே நல்லா பார்த்து அனுப்புவாங்க. இவங்க கடையில் நமக்கு தர தேங்காய் சட்னியாக இருக்கட்டும் கார சட்னியாக இருக்கட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அதுலேயும் இவங்க சாம்பார் சொல்லிட்டு ஒன்று தருவாங்க, அது குருமா ஸ்டைலில் வேற லெவலில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சுட சுட ஒரு ஆப்பத்தை வாங்கி இந்த சாம்பாரை ஊற்றி ரெண்டு சட்னியை வச்சு சாப்பிட்டா உண்மையிலேயே டக்காக இருக்குங்க. நீங்கள் எப்போனா பழனி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணுறாதீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாட்டியம்மா கடை போட்டிருப்பேன், அந்த பாட்டியம்மா கடை தாண்டினோன்னே தான் இந்த கடை வரும். நீங்கள் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.